ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ். இன்னொரு ஒரு வருஷத்துக்கு நாங்கள் கங்க்ராச்சுலேஷன் சொல்லுவோம், எடுத்துக்கோங்க. எப்படி இருக்கு மேரேஜ் லைஃப்? ஃபர்ஸ்ட் ரொம்ப அழகா போயிட்டு, ரொம்ப சந்தோஷமா இருக்கா? என்ன சாரை பார்க்கும்போது அவர்கிட்ட அவங்க கிட்ட கேளுங்க, அவங்க நல்லா சொல்லுவாங்கன்றாங்க. இவங்க கிட்ட சூப்பர் அப்படின்னு முடிச்சிட்டாங்க. ஏன்னா அவரும் அப்படிதான் ஃபீல் பண்றாருங்க, சூப்பரா தான் இருக்கு. ஓகே, ஸோ உங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். இந்த கண்ணகி திரைப்படம் ஒரு போஸ்டரா கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணும்போது, ஓகே அன்பிற்கு நீங்கள் படத்துக்கு அப்புறமா ஒரு மிகப்பெரிய ஒரு பிரேக் இந்த திரைப்படத்தில் உங்களுக்கு கிடைக்க போதுன்னு நினச்சி ஃபீல் பண்ணுவோம். பட் அந்த டைம்ல இந்த படத்தை பத்தி பேசினவங்க நிறைய பேர் நெகட்டிவா பேசினாங்க. பட் ஒரு 2 இயர்ஸ் கேப் இருந்தனாலே ரொம்ப தெரியல, அதோட பாசிட்டிவ் ப்ரமோஷனாக மாறிடுச்சு, ஒரு கிரியேட்டிவ் ப்ரமோஷன் ஆயிடுச்சு. பட் பிகினிங் ஸ்டேஜில் யஷ்வந்த் இந்த கதையை சொல்லும்போது உங்களுடைய ஃபீல் என்னவா இருந்துச்சு? இது ஒரு சொல்லப்பட வேண்டிய கதை, அதில் நான் கண்டிப்பாக நடிக்கணும், நடிக்கலைன்னா கூட ஏதாவது ஒரு பாட்டில் இருக்கணும். ஏன்னா அவ்வளோ இம்ப்ரெஸ் பண்ணிச்சு எனக்கு இந்த கதை. என்ன விஷயம் இம்ப்ரெஸ் பண்ணுது? எல்லாமே எல்லாமே ஓவரால் தி ஸ்டோரி ஃபுல்லா, ஓவரால் தி ஸ்டோரி, அவர் சொல்கிற ஒரு ஒரு டைலாக்ஸ், ஒரு ஒரு வார்த்தை, அவர் யோசிச்சு வச்ச ஒரு ஒரு மியூசிக், எல்லாமே. ஓகே, ஸோ அந்த வெற்றி உங்களுக்கு வந்து அப்படியே டோட்டலாக வேற ஒரு கேரக்டர். என்னன்னா இங்கே யாருக்குமே இன்டர்மீடியட் மாதிரியே இருக்காது, எல்லாருக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ஒரு ஜானர். அதில் பார்க்கும்போது நாங்கள் ஒரு பேர் கூட பேசியாச்சு, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி டிஃப்ரெண்ட் பேர்ஸாக இருந்தாலும் பட் நம்ம பேச வேண்டியதுனால, இந்த படத்துடைய ஸ்கிரிப்டாக அவர் சொல்லும் போது உங்களுடைய கேரக்டருடைய நரேஷனில் என்ன ஃபீல் பண்ணீங்க? இல்லைங்க, அது வந்து ஸ்கிரிப்டு, இது எப்படி புதுசாக சொல்கிறது? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்டை கொடுத்துட்டு இதை படிச்சுட்டு சொல்லுங்கள் அந்த மாதிரி தான் சொன்னார். ஸோ நான் வந்து ஏதோ சஜஷன் கேட்குறதுக்கோ இல்லை ஃபீட்பேக் கேட்குறதுக்கோ அந்த மாதிரி தான் சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கடுத்து வந்து அதில் ஒரு ஒரு கேரக்டர் இருந்துச்சு, அந்த கேரக்டர் நான் பண்ணுமா நடிக்கிறீங்களான்னு கேட்கும்போது, நான் அந்த கேரக்டர் பண்ணுமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இல்லை இல்லை நீங்கள் வந்து அந்த லீடு ஒன்று இருக்குது அதை பண்ணுங்க அப்படிங்கிற. எனக்கு வந்து அந்த இடத்துல வந்து ஒரு பயங்கர அது ஒரு எமோஷ்னலான ஒரு விஷயம். ஏன்னா நான் ஸ்கிரிப்டை எதுவுமே சொல்ல, அவர் வாங்கன்றாரு, நான் போகிறேன் படிக்கின்றாரு, படிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இதில் சின்ன கேரக்டர் தான் கொடுக்க போகிறாருன்னு பார்த்தா, அதில் வந்து ஒரு 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 ப்ராமினென்ட்டான ரோல் கொடுக்கும்போது ஒரு பெரிய நம்பிக்கையாக இருந்துச்சு. ஓகே, அவர் வந்து அந்த ஆள் நம்ம மேலே ஒரு பெருசாக நம்புறாரு அப்படின்ற மாதிரி ஒரு அது ஒரு பயங்கரமான ஃபீலாக தான் இருந்துச்சு. உங்களுக்கு எப்போ இருந்த யஷ்வந்தோட ஜேர்னி இருந்துச்சு? எனக்கு ஓகே, யஷ்வந்த் வந்து ஃபஸ்ட்டு என்னுடைய ஒரு ஷார்ட் ஃபிலிம் பார்த்தாருங்க. ஓகே, ஸோ அந்த ஷார்ட் ஃபிலிம் அவர் காலேஜில் இருக்கும்போதோ இல்லை காலேஜில் ஏதோ ஒரு காலேஜில் பார்த்துருக்காரு. பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்துடைய இதெல்லாம் காஸ்டிங்லாம் போயிட்டுருக்கும்போது அவருக்கு ஒரு 4 வருஷம் கழித்து அந்த ஷார்ட் ஃபிலிம் கனவுல வந்திருக்கு. அடையப்பா, அதுக்கப்புறம் எனக்கு கால் வந்துச்சு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி இந்த ஷார்ட் ஃபிலிம் பார்த்தேன் அப்படின்னும் போது, ஓ அப்படி தான் நான் காஸ்ட் ஆனேன். அண்ட் யஷ்வந்த் வந்து எனக்கு இந்த ப்ராஜெக்ட் மூலயமா தான் தெரியும். என்னது, கனவு வந்துச்சு, கால் வந்துச்சு, கதாநாயகன் ஆயிடுச்சுன்ற மாதிரி என்ன ஒரு விஷயங்கள் இன்டிமேட் பண்ணியிருக்கு அப்படின்னு. இது வந்து எப்படி நாங்க, இப்ப நீங்க என்னைக்கோ ஒரு நாள் நீங்க ரொம்ப சின்சியரா உழைச்சிக்கிட்டே இருக்கும்னா அதோடைய இது வந்து வேற எங்கேயோ வெடிக்கும், வெடிக்கும் பாருங்க, பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்டா. ஆமா, அது ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்ம நம்மளா பட்டர்ஃப்ளை எல்லாம் மாறிட்டீங்க. ஆமா, பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்டான்னு கேட்டேன், அப்படியே வந்துருச்சு. எனக்கு அந்த மாதிரி 2 மேஜிக் நடந்திருக்கு, ஒன்னு இந்த படத்துல நடந்துச்சு, இன்னொன்று வந்து மிஷ்கின் சாரை நான் ரொம்ப தொல்லை பண்ணி ஃபாலோ பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் அதே மாதிரி ஒரு 4 வருஷம் கழித்து ஒரு ரோல் கிடச்சிது பிசாசு 2ல. ஸோ இதை வந்து நம்ம சின்சியராக உழைச்சிக்கிட்டே இருந்தோம்னா பலன் கிடைக்கும், கொஞ்சம் தாமதமாகவும் ஆனால் கன்ஃபார்மாக கிடைக்கும். அதுக்கு தானே யூனிவர்ஸ் ஒரு விஷயத்தை வச்சுருக்காங்க, கேட்கறதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படிதான். பட் அடுத்தபடியாக உங்ககிட்ட இதில் 4 கதாநாயகிகள்னு எடுத்துக்கோம், 4 நாயகிகளாக பிரிச்சிருக்காங்க. ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்கிரிப்ட் இருக்கும். ஆல்மோஸ்ட் நீங்கள் ஃபுல் பாண்டடாக தான் படிச்சிங்க, ஏன்னா உங்களுடைய ஸ்கிரிப்டோடைய சூஸே அப்படி தான் இருக்கும், கேட்கறதையும் தாண்டி படிக்கணும் அப்படின்னு. ஃபுல்லாக படிக்கும்போது எந்த கேரக்டர் உங்களை அதிகமாக பாதிச்சது? பாதிச்சதுன்னு இல்லை, நாலுமே எனக்கு ஒரு ஒரு இம்பேக்ட், ஒன்று ஒரு ஒரு விஷயம் தூண்டி விட்டது. அண்ட் ஆஸ் அ ஹோல் அண்ட் ஒரு ஒரு சீன், ஒரு ஒரு டைலாக் அண்ட் ஒரு ஒரு டைம் வெவ்வேறு மாதிரி, அதுதான் இந்த படம் பண்ணும் என்ன பொறுத்த வரைக்கும். சரி, உங்களுடைய கேரக்டரில் நீங்கள் நடிக்கும்போது எந்த சீனோட நீங்கள் ரொம்ப மர்ஜ் ஆன மாதிரி ஏதாவது ஃபீல் பண்ணீங்களா? இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் இதை இதை எப்படி அப்ரோச் பண்ணேன்னா, நான் ஒரு கம்ப்ளீட் கிளீன் ஸ்லேட்டாக தான் போனேன். ஸோ யஷ்வந்த் கொடுக்குற இன்புட்ஸ், அவர் சொல்கிறது தான் உண்மை, அண்ட் அதில் நான் எக்ஸிஸ்ட் ஆனேன். ஓகே, ஸோ அப்படி தான் இருந்தேன். ஸோ கீர்த்தி பாண்டியனா நான் அங்கே போய் அந்த மாதிரி நான் பண்ணலை. ஆர் அந்த அப்ரோச் என்ன, நான் ஃபுல்லாக சரண்டர் பண்ணிட்டேன் யஷ்வந்த் டைரக்டர்கிட்ட. அவரோட விஷன் அவ்வளோ கிளியராக இருக்குது, அவ்வளோ கிளாரிட்டி இருக்கும் போது அதை நான் கம்ப்ளீட்டாக ட்ரஸ்ட் பண்ணேன். சூப்பர். ஸோ டைரக்ஷன் பார்ட்டில் யஷ்வந்த் எப்படி இருந்தார்? பிகாஸ் ஒரு டிபியூட் ஃபிலிமாக ஒன்று பண்ணும்போது ஒரு பெரிய பொறுப்பு இருக்கும், அவருடைய பார்ட் எப்படி இருந்துச்சு இந்த படத்தில்? அவர் வந்து
உங்களுக்கு முன்னாள் அதாவது ஸ்கிரிப்ட் வந்து பவுண்ட் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டே வந்துருச்சு. நாங்கள் ஷூட் லொக்கேஷன்லாம் போகிறதுக்கு ஒரு 10 நாள் முன்னாடியே கொடுத்துட்டார். ஸோ நம்ம அந்த ரோலை இவங்க சொன்ன மாதிரி அந்த ரைட்டிங்கை நம்பியும் அவரை நம்பியும் நம்ம போயிட்டோன்னாவே போதும். அதை நம்ம ஜஸ்ட்டு டைலாக்ஸாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் முன்னாள் நைட் எப்பயுமே வந்து ஒரு டிஸ்கஷன் இருக்கும், நாளைக்கு இதை எடுக்க போகிறோம், இதெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்றது. அந்த டேவுடைய ஸ்டார்டிங்லேயுமே இதை இப்படி இப்படிலாம் ஃபஸ்ட் சீன் இந்த இதுவில் பண்ணுறோம் அப்படின்றது. அண்ட் அவர் மொபைலில் வந்து அவர் நடித்து ஒன்று ஷூட் பண்ணி வச்சுருப்பார், இதை பாருங்கள், இதை பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி பண்ணணுமோ பண்ணிடுவாரு. ஆமாம், என்னுடைய இதில் அப்படி இருந்துச்சு. ஓகே, ஸோ இந்த இதில் இப்படி நான் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி வந்து நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி. அண்ட் அவருமே ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காரு இல்லையா, அவருடைய போர்ஷனில் வர்றவர் தான். ஸோ எல்லாமே கிளியர் ப்ரிசைஸ் பக்கா கிளாரிட்டியோட தான் செட்டில் இருப்போம். எதுவுமே நமக்கு அந்த இடத்துல போய் இம்ப்ரோவைஸ் பண்றது, அந்த இடத்துல வந்து இதை விட்டுறது, அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. எதனால இந்த கண்ணகி அப்படின்ற ஒரு பேர் இங்க தேவைப்பட்டுச்சு டைட்டிலுக்கு? டைட்டில் கீழே படிச்சீங்களா? அதுவும் படிச்சேன் தான், பட் ஆனா பொதுவான டைட்டிலா ஒருத்தங்களை மட்டும் டினோட் பண்ணாம இதுல 4 கேரக்டர்ஸா பிரிச்சிருக்காங்க இல்லையா, அதுக்காக கேக்குறேன். அதுதான் திருப்பி கேக்குறேன், அது கடையில படிச்சீங்களா? படிச்சேன். கலை, நேத்ரா, நதி, கீதா, 4 சார்ந்ததுதான் கண்ணகி. ஓகே, கண்ணகின்றது வந்து ஒரு கேரக்டர்னு பார்க்கல. என்னை பொறுத்த வரைக்கும் இயக்குனர் வந்து கண்ணகி ஒரு ஃபோர்ஸ், எல்லாருக்குள்ள ஒரு கண்ணகி இருக்கு, அப்படிதான் இதை பார்த்து எடுத்திருக்காரு. ஸோ அப்படிதான் நானும் இதை பார்க்குறேன். தென் ஸோ இந்த படம் நம்ம நடிக்கும் போது ஒரு சிலது நெகட்டிவாக விமர்சனங்களுக்குமே உள்ளாகுது இல்லையா, பட் இந்த திரைப்படம் ஃபர்ஸ்ட் நெகட்டிவாக இருந்துச்சு, இப்போ ஓரளவுக்கு ஒரு 50-50 மாதிரி இருக்கு. படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா மக்கள் இதை எப்படி ஏற்றுப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அது என்றைக்குமே நினைக்க மாட்டேங்கண்ணா, ஏன்னா நம்ம வேலை நம்ம கண்ட்ரோல்லையே இல்லை. அது நம்ம கண்ட்ரோலில் எது இருக்குன்னா நம்ம ஒர்க் பண்ணுற வரைக்கும் தான். அதுக்கு பிறகு மக்கள் எப்படி எடுத்துக்கிறாங்க, நீ இப்படி தான் எடுத்துக்கணும், நான் போய் திணிச்சிட்ருக்க முடியாது. அதுக்கு நான் இந்த வேலையை பண்ணலை. ஸோ ஒரு ஒருத்தவங்களும் ஒரு ஒரு விதமாக தான் எடுத்துப்பாங்க. அதுலேருந்து என்ன கற்றுக்குறோம், எது அக்செப்ட் பண்ணுறோம், எது நம்மளுக்கு ஒத்து போகலைன்றது தான் நம்ம பார்க்கணும். பட் இந்த படத்தில் நம்ம நடிக்க ஆரம்பிக்கிறோம், நமக்கு ஒரு பெரிய பொறுப்பு கொடுத்துட்டாங்க இல்லையா. ஸோ அந்த பொறுப்பை நம்ம ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரியான ஒர்க்ஸ்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க? என்னுடைய ரோல் வந்து நான் இதில் ஒரு அட்வொகேட்டாக இது பண்ணேன். அண்ட் அது சார்ந்த ஒரு சில அட்வொகேட்டை வந்து நான் மீட் பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த ஃபேமிலி கோர்ட் ஒரு வாட்டி போய் பார்த்தேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஏன்னா டேரக்டர் வந்து கிளியராக இருக்காருங்க, ஸ்கிரிப்ட் லைன்ஸு, நம்ம என்ன பேசணும், என்ன சொல்லணும், இதுக்கு பின்னாடி உள்ள பேக் ஸ்டோரி என்ன, இந்த மாதிரி எல்லாமே அவர் கிளியராக உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் கொடுத்துருவார். ஸோ எங்களுடைய வேலை வந்து ஆக்டராக அந்த இடத்துல ப்ரெசண்ட்டில் இருக்கிறது மட்டும்தான், அந்த கதாபாத்திரம் எப்படி ரியாக்ட் பண்ணணும், எப்படி பேசணும் இப்படின்ற மேட்டர் மட்டும்தான் நாங்கள் பார்க்க வேண்டியதாக இருந்துச்சு. மற்றபடி எல்லா விதமான வேலைகளும் அவர் வந்து 99% முடிச்சு வச்சுட்டார். ஆக்டர்ஸ்க்கு வந்து ரொம்ப அந்த இடத்துல ப்ரெசன்ட்ல இந்த கதாபாத்திரம் இப்படி ரியாக்ட் பண்ணா இந்த வேர்ல்ட்ல அவங்க இப்படி வாழ்ந்தாங்கன்னா என்னவோ அதை மட்டும் கொடுங்கன்றதுதான் பாயிண்டா இருக்கும். வர வர படங்கள் எல்லாத்துலயும் வெற்றி படங்களா அமையணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். நிறைய திரைப்படங்கள் கொடுங்க தமிழ் சினிமாக்கு. நன்றி.